எம்ப்ளாயீஸ் கம்பன்சேஷன் ஆக்ட் 1923. இந்த சட்டத்துடைய அறிமுகத்தை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எம்ப்ளாயீஸ் கம்பன்சேஷன் ஆக்ட் 1923 அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது சோசியல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன், சமூக பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்ற அடிப்படையில் இந்த சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பணியாளர்கள் ஒரு ஃபேக்ட்ரி அல்லது ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு அந்த ஆக்சிடென்ட் காரணமாக ஒரு இன்ஜுரி ஏற்படுது, ஒரு இழப்பு ஏற்படுது, அல்லது ஒரு வேலை பார்க்குறாங்க, அந்த வேலையின் காரணமாக ஆக்குபேஷனல் டிசீஸ், அந்த வேலையின் பணி நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு நோய் உருவாகுது, அந்த நோயின் காரணமாக அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கின்றது, அல்லது வந்து ஒரு தொடர்ந்து பணி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது அப்படின்னா, இந்த நிலைப்பாடுக்கு, அதாவது அப்படி ஏற்படக்கூடிய அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இழப்பீடு கொடுக்கணும் இல்லையா, அந்த இழப்பீடு, அந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பணியாளருக்கும் ஒருவேளை அந்த பணியாளர் மரணித்து விட்டால் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு, மனைவி குடும்பமாக இருக்கும் இல்லையா, அந்த நபர்கள் டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க, அந்த டிபெண்டன்ஸுகளுக்கும் அந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டம் யாருக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரயில்வே சர்வன்ஸுக்கு, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, மைன்ஸ் சுரங்கத்தில் ஒர்க், சுரங்கம் இருக்கும் இல்லையா, தங்கம் சுரங்கம், இரும்பு சுரங்கம், இந்த மாதிரி சுரங்கங்கள், நிலக்கரி சுரங்கம், இந்த மாதிரி சுரங்கங்களில் சுரங்க வேலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு, மெக்கானிக்கலி ப்ரப்போல்டு வெஹிக்கிள் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு, கட்டுமான தொழில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கட்டுமான தொழில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் வந்து அப்ளிகபிள். இந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஆக்ட் 1923 அப்படின்னு இருந்துச்சு, அதை வந்து எம்ப்ளாயீஸ் கம்பன்சேஷன் ஆக்ட் 1923 அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜெண்டர் நியூட்ரலாக இருக்கணும், ஒர்க்மேன் அப்படின்றப்ப ஆண்களுக்கானதாக மட்டும் இருக்குது, அந்த ஜெண்டர் நியூட்ரலாக வந்து உருவாகிறதுக்காக எம்ப்ளாயீஸ் கம்பன்சேஷன் ஆக்ட் 1923 அப்படின்ட்டு மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2009 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, ஒர்க்மேன்ஸ் கம்பன்சேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2009 2009 கொண்டு வர்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா January 18, 2010 வந்து ஃபோர்ஸுக்கு அமலுக்கு வருது. இந்த சட்டத்துடைய ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சட்டம் மெயினாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பணியின் காரணமாக ஏற்படக்கூடிய டிசீஸ் நோய்கள் அல்லது பணியின் போது ஏற்படக்கூடிய விபத்துக்கள், இதனால் வந்து ஒரு தொழிலாளி ஒரு எம்ப்ளாயி பாதிக்கப்படுறாரு அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு, அந்த எம்ப்ளாயிக்கு வந்து கம்பன்சேட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை வந்து எம்ப்ளாயர், அந்த தொழில் நிறுவனத்துடைய அதிபருக்கு, அந்த வேலை கொடுக்கக்கூடிய நபருக்கு வந்து கொடுக்கணும், ஒரு சட்டபூர்வமான ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ஸ்டாச்சுவரி லயபிலிட்டின்னு சொல்லுவாங்களே, அதை உருவாக்குறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் அந்த பணியாளருக்கு மட்டும் கிடையாது, அந்த பணியாளர் வருமானத்தை சார்ந்து இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெண்டன்ஸ் யார் அப்படின்றத நம்ம டெஃபினேஷன் கிளாஸில் பார்ப்போம். அந்த டிபெண்டன்ஸுக்கும் இந்த டிபெண்டன்ஸுக்கும் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய கடப்பாடு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எம்ப்ளாயருக்கு இருக்குது அப்படின்றதும் சட்டத்தில் சொல்கிறாங்க இந்த சட்டம். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் வருது, இந்த கம்பன்சேஷன் கொடுக்கறதுல ஒரு டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா, அந்த டிஸ்பியூட்டை தீர்த்து ஒரு சர்ச்சையை தீர்த்துக்கொள்வதற்காக ஒரு சீப்பர் குவிக்கர் மெக்கானிசம் வந்து இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எம்ப்ளாயீஸ் கம்பன்சேஷன் ஆக்ட் 1923 சுருக்கமான அறிமுகம். இந்த சட்டத்தை பற்றி நம்ம அடுத்தடுத்து விரிவாக பார்ப்போம். நன்றி.